ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னா, பிரச்சனைக்கு தீர்வு தான் தொழில். அதாவது ஒரு தொழில் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன தொழில் பண்ணணும் முடிவு பண்ண போகிறோமோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, புதுசாக ஒரு தொழில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. எப்போவுமே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அப்படின்னா சொல்யூஷன், அதை தான் பிஸ்னஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பிரச்சனையோட தீர்வு தான் தொழிலாக மாறும். இப்போது நான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத ரெண்டு விதமான எடுத்துகிட்டு போவேன். ஒன்று வந்து பயம், இன்னொன்று வந்து பிரச்சனை. ஓகேங்களா, யார் யார் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்துக்கு தீர்வு சொல்வீங்கள, அந்த தீர்வு தான் உங்கள் சொல்யூஷனாக இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட லவ் சொல்கிறதுக்கோ, இல்லை ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட லவ் சொல்கிறதுக்கோ பயப்படுறான் அப்படின்னா, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு பிஸ்னஸாகவே இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணுறது, அது ஒரு பயம், அவனுக்கு ஒரு பயம் இன்டர்வியூவில் கிட்ட அட்டன் பண்ண. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்லு, பாடி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா, அந்த சொல்யூஷன் தான் இவங்களோட பிஸ்னஸ். உதாரணத்துக்கு நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, கார்பரேஷன் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் வச்சிருப்பாங்க, பட் டோர் வச்சிருக்க மாட்டாங்க, பாத்திருப்பீங்க. சென்னையில வந்து கார்பரேஷன் டெண்டர் ஒன்று கொடுக்குறாங்க, என்னன்னா எங்களுக்கு 450 பஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சேம் ப்ரைஸுக்கு டோரோட வச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வெறும் டோர் தான், பெரிய செலவு கிடையாது. அந்த டோரு மக்களோட பயத்தை போக்கும், டிரைவர் கண்ட்ரக்டரோட பயத்தை போக்கும், என்டிசிக்கு ஆக்சிடென்ட் ஆகிற பிரச்சனையை குறைக்கும் இல்லைங்களா. அந்த இடத்துல பயத்தால ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனால 450 பஸ் சேல்ஸை ஒரு கம்பெனி வாங்க வேண்டியது இன்னொரு கம்பெனி வந்து வாங்கிடுச்சு இந்த சொல்யூஷனால். புரியுதுங்களா, இந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த பயத்துக்கு தீர்வு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா, அது மூலியமா தான் அவர் பிசினஸ் சக்சஸ் பண்றாரு. ஓகே, இப்ப நம்ம உங்க விஷயத்துக்கு நான் வரேன். நம்ம இப்போ புதுசா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது புதுசா இருக்கணும், மத்தவங்களை பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4 பேர்கிட்ட போய் கேட்பேன். யாருன்னா 4 பேருமே பிரச்சனையை மட்டுமே ஃபேஸ் பண்றவங்களா இருப்பாங்க. வெறும் வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா, 5 வயசுக்கு மேல குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி அப்பா அம்மா கிட்ட நீங்க போய் கேட்கலாம். அந்த அவங்களோட சொல்யூஷன் வந்து டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்குமே தவிர லைஃப் டைம் சொல்யூஷனா இருக்காது. அதனால அவங்களுடைய அம்மாவுடைய சொல்யூஷன் வந்து பிசினஸ்க்கு சூட் ஆகும். ஸோ அப்பா கிட்ட நீங்க போய் கேட்கலாம். உங்க அப்பா நிறைய பிரச்சனையை பார்த்திருப்பாரு, உங்களாலேயே கூட பார்த்திருப்பாரு. ஓகேங்களா, அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கண்டுபிடிச்சிருப்பாரு, சால்வும் பண்ணியிருப்பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருப்பாரு. அந்த சொல்யூஷன் அவர் சொல்ல சொல்ல நமக்கு ஈஸியா இருக்கும், நம்ம சால்வ் பண்ண சொல்ல ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க அப்பா கிட்ட என்னென்ன பிரச்சனைலாம் நீங்க ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு கேளுங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் உங்க பிசினஸா இருக்க போகுது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு ஸ்கூல்லலாம் எனக்கு ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா, அப்ப அந்த ஃபீஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, பையன் சரியா படிக்கலங்கிறது அப்பாவோட பிரச்சனைனா டியூஷன் வைக்கலாமா அப்படிங்கறது உங்க பிசினஸ் ஆக போகணும். புரியுதுங்களா, ஸோ இதுதான் பிஸ்னஸ் கான்செப்ட். அப்பா கிட்ட கேட்குறீங்க, பிரச்சனையை அதிகமாக பார்க்குறவர். நம்பர் 2, அட்வொகேட், லாயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய பிரச்சனைகளை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் பிரச்சனைகள் எது அதிகமாக வருதுன்னு கேளுங்க, அதுக்கு சொல்யூஷன். உதாரணத்துக்கு லவ், மேரேஜ், தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், தென் ஜென்ஸோட மிஸ்பிஹேவியர், லேடிஸோட மிஸ்பிஹேவியர், இதுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பிஹேவியர், இந்த என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். புரியுதுங்களா, ஸோ இது மூலிமா நீங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். நம்பர் 3, போலீஸ். போலீஸ்கிட்டையும் நிறைய பிரச்சனை வரும், அளவுக்கு அதிகமான பிரச்சனை வரும். அவங்க கிட்டேயும் நீங்கள் என்ன பிரச்சனை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ சமீப காலங்களில் அப்படின்னு கேட்க சொல்ல, அதுக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸ் ஆகிருக்கும். 4, டாக்டர்ஸ் ஆர் நர்ஸ், எய்தரா மோஸ்ட்லி டாக்டர். டாக்டர் என்னென்ன பிரச்சனை, கஸ்டமர்ஸ் உங்க அவங்களுடைய பேஷண்ட்ஸ் அதிகமாக என்ன பிரச்சனையோட வராங்க அப்படின்னு கேளுங்க, அதுக்கான தீர்வு கண்டுபிடிங்க, அதுதான் பிஸ்னஸ். இந்த 5 பேரையும், சாரி இந்த 4 பேரையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு எது அதிகமாக காதில் ஸ்டோர் ஆகுது அதில் உங்களால் எது பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கோ, அந்த திறமை உங்களுக்கு இருக்கா, அந்த திறமையால் இந்த சொல்யூஷனை உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ என்ன பிரச்சனைக்கு தீர்வு பண்ணுங்க, அதுதான் தொழில். ஒரு சில தொழில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க சொல்ல சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும், வெளியூரில் வந்து சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த தொழிலை நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸாக எடுத்து பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. கிட்ஸ் பிளே ஸ்கூல் வைங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் ஊரில் கிட்ஸ் பிளே ஸ்கூல் இல்லை அப்படின்னா அங்கே கிட்ஸ் ஸ்கூல் நீங்கள் வைக்க போறீங்க, இன்னொருத்தர் பிராண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வைக்க போறீங்க. ஸோ இதெல்லாமே இன்னொருத்தர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சி வச்சிருப்பார், அவரோட சொல்யூஷனை உங்கள் ஊருக்கு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு கொடுங்க. Thank you.